மனநலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது உற்சாகமாக இருக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். காலையில் விரைவில் எழுந்திருக்கும் ஒரு மனிதன் அன்றைய நாளின் காலை பொழுதை மிகச்சிறந்ததாக அமைத்து கொள்ள அனைத்து வேலைகளையும் செய்வதற்குரிய போதுமான நேரங்களை அதிகம் பெற்றிருப்பான். மேலும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்வதால் அதிக நாள் உயிர் வாழ ஆயுளை நீடித்து கொள்ள இயலும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இங்கு நாம் கூறும் விஷயமானது அதிகாலையில் எழுந்திருப்பது மட்டுமல்ல, அன்றைய தினத்தினை மேலும் சிறப்புள்ளதாக்க காலை 8 மணிக்குள் நாம் குறிப்பிட்ட வேலைகளை செய்து கொள்வதனையும் கூறுகின்றோம். தினசரி காலை 8 மணிக்கு முன்பு கீழே குறிப்பிட்டுள்ள ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையினை மிக சந்தோஷமாக உருவாக்கி கொள்ளலாம். உறங்கும் கால அளவை போதுமான அளவு அமைத்து கொள்ளவும். அன்றைய நாள் முழுவதும் உறக்கமான மந்த உணர்வுடன் இருப்பதை தவிர்ப்பதற்கு தினசரி குறைந்தது 7 மணி நேரமாவது தூங்குவது அவசியமாகும். உங்கள் கண் இமை தூக்கம் வருவதாக உணர்ந்தால் தூக்கத்தை ஒத்தி போடக்கூடாது. நன்றாக தூங்குவதனால் ஞாபக சக்தி மற்றும் கற்பனை திறன் அதிகரிக்கிறது. குறைவான பரபரப்பு உணர்வு, மன அழுத்த பாதிப்பும் குறைகிறது. நீண்ட ஆயுள் காலமும் நமக்கு எளிதாக கிடைக்கிறது. பிரார்த்தனை செய்வதற்கு சிறிது நேரம் அவசியம். பொதுவாக நாம் பிரார்த்தனை செய்வதால் மனது அமைதியாகிறது. உங்களின் அன்றைய பொழுது வேலை துவங்கும் முன்பு தியானம் செய்து பாருங்கள். இதனால் ஒரு நிலையான மனநிலை நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அதிகம் கிடைக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பு நிலையினை அமைத்து கொள்ளுங்கள். தினசரி காலை எழுந்தவுடன் படுக்கை விரிப்பு தலையணையை சரி செய்வதற்கு முன் பெட் காஃபியையோ காலை உணவையோ எடுத்து கொள்ளாதீர்கள். தொலைக்காட்சி, ஸ்மார்ட் போன், கணினி மூலம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று அமைத்து கொள்ளாமல் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்குரிய உடற்பயிற்சியில் ஈடுபட்டு அன்றைய தினம் செய்யப்பட உள்ள வேலைகளுக்கு தேவைப்படும் ஆற்றல் சக்தியை பெறுவதற்கு முயற்சிப்பது நல்லது. என்ன செய்ய வேண்டும்? முதலில் பட்டியல் போட்டு எழுதி வையுங்கள். அன்றைய நாளைக்கு என்ன வேலைகளை நாம் செய்யணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அவைகளை திட்டமிட்டாலே சரியான நேரத்தில் ஒவ்வொன்றையும் ஈஸியாக செய்து முடித்து விடலாம். அந்த நேரத்திற்குள் என்னென்ன வேலைகள் முடித்துவிட வேண்டும் என்பதை பட்டியல் போடுங்கள். ஆரோக்கியம் தரும் உணவுகளை சாப்பிடுங்க. எக்காரணம் கொண்டும் காலை வேளை உணவு தவிர்க்காதீங்க. காலையில் ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு அதிகமாக இனிப்பு மாவு பொருட்களை சாப்பிடாதீங்க. நீங்கள் காலையில் எழுந்திருந்த 30 நிமிஷத்திற்கு பிறகு உங்கள் உடம்புக்கு புரதச்சத்து தரப்படணும்னு ஒரு டாக்டர் ரிப்போர்ட்டில் சொல்கிறாருங்க. குளிர்ச்சியான நீரில் குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குளிர்ச்சியான தண்ணீரில் குளிச்சிங்கன்னா அன்றைய நாள் புத்துணர்ச்சியோடு அமையும். குளிர்ச்சியான நீர் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரித்து விடும். உடலும் மனசும் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியமான சீரான இரத்த ஓட்டம், செரிமான இயக்கம் நடைபெறும். நிணநீர் சுரப்பி நன்றாக இயங்குவதால் வளர்சிதை மாற்றங்களை ஊக்குவிக்கும். அன்றைய தினத்தினை அன்றைய நாள் செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு காலை பொழுதினை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலை நேரம்தான் உங்களுக்கு மிகச்சரியானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு காலை 8 மணிக்கு முன்பே தயாராயிடுவீங்க தானே? எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.